தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிசன் ஃபேமிலி சேனல். ஸோ ஆல்ரெடி வீடியோட இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம எந்த இடத்துல நீங்கள் நம்ம விசிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. எஸ், டைனோசர்ஸ் மியூசியம். அது வந்து நம்மளுடைய சென்னைக்கு நியர்பையில் இருக்குது. இந்த டைனோசர்ஸ் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சென்னைக்கு நியர்பையில் வந்துட்டு இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. பட் நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்றது வந்து தெரியாது. ஸோ அந்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம், இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியா சிசிஎல் மியூசியம் அண்ட் டைனோசர் மியூசியம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. நார்மலாக வந்துட்டு மகாபலிபுரத்துடைய பஸ் ஸ்டாப்பில் வந்து இந்த போர்டை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இந்த இடத்த பற்றி மோஸ்ட்லி யாருக்குமே தெரியதில்லை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடற்கரை கோவில், ஐந்து ரதம், பீச், கலங்கரை விளக்கம், இது தான் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கனால மோஸ்ட்லி யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐந்து ரதத்துக்கு தாண்டி ஒரு 5 மீட்டர்ஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு இந்த இடம் இருக்குது. நீங்கள் 5 ரதத்தை தாண்டி வரும்பொழுது நிறைய இடத்துல இந்த மியூசியம் போகிறதுக்கான போர்டு வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த டைனோசர் மியூசியத்துடைய லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி மகாபலிபுரத்தில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைக்கூடங்கள் தான். ஸோ நம்ம அந்த 5 ரதத்தை தாண்டி இந்த மியூசியம் போகிற வழியில் நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த சிற்பக்கலைக்கூடங்களோட சிலைகளில் வந்துட்டு செய்து இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரோட்டில் வந்து பார்க்க முடியும். ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் வந்துட்டு இந்த சிலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்பொழுது வந்து நம்ம இந்த இந்தியா சிசிஎல் மியூசியத்தை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த சிசிஎல் மியூசியத்தில் வெறும் டைனோசர் மியூசியம் மட்டும் கிடையாது, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான மியூசியம் வந்து இங்கே ஒரு இடத்துல இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎல் மியூசியம், மினரல் மியூசியம், டைனோசர்ஸ் மியூசியம், ஃபிஷ் அக்வாரியம், பேர்ல் மியூசியம். ஸோ இந்த மாதிரி 5 வகையான மியூசியம் வந்து இந்த ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கான டிக்கெட் ஃபேரும் வந்துட்டு எங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துட்டு டிக்கெட் ஃபேர்னு சொல்லி தனியாக இருக்குது. சப்போஸ் நான் வந்து 5 மியூசியத்தையும் நான் ஒரே இடத்துல பார்க்கணும், ஒரே இதில் பார்க்கணும் அப்படிங்கும்போது அவங்க காம்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்பொழுது மொத்தமாக வந்து டோட்டலாக ஒரு 500 ருபீஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து காம்போ ஆஃபர் எடுக்கும்பொழுது 300 ருபீஸில் வந்துட்டு நீங்கள் அந்த 5 வகையான மியூசியத்தை வந்து ஒரே இதில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு, அதாவது பிலோ 5 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடையாது. அதுக்கு மேலே 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் மொபைலில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதாலும் சரி, வீடியோ எடுக்கிறதாலும் சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியமில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைனோசர் மியூசியம் தான். டைனோசர் மியூசியம் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்கும்னால இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அண்ட் மற்ற மியூசியம் எல்லாத்தையும் அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த டைனோசர் மியூசியம் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைனோசருடைய செட்டப் இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம டிக்கெட் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா நிறைய வகையான டைனோசர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு டைனோசரும் அதோடைய நேம், அப்புறம் அதோடய ஹேபிட்ஸ், அப்புறம் வந்து அது எந்த காலத்தில் வாழ்ந்தது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டைனோசர் கீழே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்தும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது எந்த வகையானது அப்படின்றத பற்றி. இந்த டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிராப்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்க முடியும். ஒரு எக்கை வந்துட்டு தூக்கிட்டு நிற்கிற மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த டைனோசர் வந்து இருக்கும். இந்த டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்க்லோசரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ரியாலிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அது வந்து அவ்வளோ மூமெண்ட்டாக ஒரு நம்ம வந்து ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரியானதே இருக்காது. அந்த ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கீழே நம்ம பார்த்துக்கலாம். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரப்பரில் வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இது வந்து எல்லா இடமே வந்துட்டு மூமெண்ட் ஆகிற மாதிரி உள்ளே வந்து நிறையா மெக்கானிசம் எல்லாமே வந்து செஞ்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே யூனிக்காக இருந்தது. நம்ம வந்து ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஒரிஜினல் நம்ம வந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டைனோசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனோசரஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டைனோசர், நம்ம ஜுராசிக் பார்க்கோட ஹீரோ. ஸோ அந்த டைனோசர் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதோடய நேம் வந்து ட்ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதோடய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடய கண்ணு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அதை வந்து சிமிட்றது கூட வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு மெக்கானிசம் யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு அதோடய எந்த ஒரு விதத்துலேயும் வந்துட்டு அதை வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பல்லு, நாக்கு, அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கொஞ்சம் ஹைட்டான ஒரு டைனோசரை வந்துட்டு பார்க்க முடியுது.
அண்டு அது வந்து பக்கத்துலேயே வந்து அந்த டைனோசரோட குட்டி வந்து பக்கத்தில் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு கையை வந்துட்டு அப்படி மூமெண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த டிசைன் தான் வந்துட்டு சொல்லணும், நம்ம அந்தளவுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவருடைய கண்ணை நம்ம வந்து குளோசப்பில் காமிக்கலாம். ஸோ அவர் சிமெண்ட் வந்து தெரியும் வந்து எந்த அளவுக்கு மெக்கானிசம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க டைனோசரோட டிசைன் தாங்க எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைனோசர் மூச்சு விட்றத அது வயிற்றுலேருந்து பார்த்தா கூட தெரிகிற மாதிரி வந்து ரொம்ப யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதோடய வால் வந்துட்டு அவ்வளோ லென்த்தாக அந்த வால் கூட மூமெண்ட் ஆகிற மாதிரி வந்து மெக்கானிசம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேக்கிலேருந்து பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அது யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம பார்க்குறப்போ அந்த ஒரிஜினல் ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெகோசரஸ். ஸோ இந்த டைனோசரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க்கெல்லாம் பார்த்துருப்போம். அந்த வேரியண்ட்டும் வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லா வேரியண்ட்டான டைனோசரஸும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு யூனிக்காக செஞ்சுருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த டைனோசர்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இதோட டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா டிலஃபோசரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கோவப்படும் போது இந்த காதோட மடலில் வந்து விரித்து காட்டுவார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய வந்து இங்கே ரிக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு அனிமல்ஸையும் வந்துட்டு தொடாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் தொட்டு பார்க்குறேன்ற பேரில் அதோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதோட கண், அப்புறம் அது பல், இதெல்லாத்தையும் வந்துட்டு பிடிங்கிறாங்க அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும். ஸோ அதனால் யாரும் வந்து தயவு செஞ்சு தொடாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைக்ரையாப்டஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மூமெண்ட் எல்லாமே வந்து சென்சாரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது பக்கத்தில் போகும்பொழுது அந்த சென்சார் சென்ஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அனிமல்ஸ் வந்து மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால இவர் கண்ணை வந்து நம்ம க்ளோஸப்பாக வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ எந்தளவுக்கு வந்து ரியாலிட்டிக்காக இருக்குன்றவங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெலோசிராப்டர் அப்படின்ற டைனோசர். ஸோ எல்லா டைனோசருமே வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க மோஸ்ட்லி வந்துட்டு டைனோசர்ஸ் வந்துட்டு புக்ஸில் வந்து பார்த்துருப்பாங்க அண்ட் மூவிஸில் தான் பார்த்துருப்பாங்க. பட் அதுவே வந்துட்டு ஒரு மூமெண்ட்டான டைனோசர் வந்துட்டு நம்ம பக்கத்தில் பார்க்க முடியும் அப்படின்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் ஐஸ்லாண்ட் சொல்லிட்டு நம்ம என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் வந்துட்டு டைனோசர்ஸ்லாம் செட்டப்பில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைனோ பார்க்குன்னு சொல்லிட்டு டைனோசர் வந்து வாய் திறந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்குறது வந்து டைமெட்ரூடான்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலை வகை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து யூனிக்காக ஒரு புது விதத்தில் இருந்தது. பார்க்குறது ஸ்டெகோசரஸ் அப்படின்ற ஒரு டைனோசர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான டைனோசர்ஸ். நம்ம மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் பார்த்துருக்கே மாட்டோம். பட் எல்லா வேரியண்ட்டான டைனோசர்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இவரோட பேர் பற்றி பார்த்திங்கன்னா ஸ்பைனோசரஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இங்கே வந்துட்டு அதை டச் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் அதோடைய பல் எல்லாத்தையும் வந்துட்டு உடச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் அடுத்து வரவங்களுக்கு பார்க்குறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைனோசர்ஸ் இறந்த மாதிரி அதோடைய வாய்ப்பகுதியும் அதோடய கைப்பகுதியும் மட்டும் மேலே பூமியில் தெரிகிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இது சூப்பரான ஒரு இடமா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் வந்து நம்ம ஜுராசிக் பார்க்கில் வந்து அதிகமாக பார்த்த ஒரு டைனோசர். ரொம்பவே கழுத்து நீண்ட ஒரு டைனோசர்னு சொல்லி சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. இதோட மூமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த வகை டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவர உண்ணி அப்படின்ற நம்ம படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. நிறையா மரங்கள் எல்லாம் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையான வேரியண்ட் தான் இது. இதோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிரோசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டைனோசர் வேரியண்ட்டு கழுத்து வந்துட்டு ரொம்ப நீண்டு இருந்தாலும் இதோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஹைட்டாக இருந்தாலும் அதோடய கழுத்தை வந்து கீழே பெண்ட் பண்ணி நமக்கு நியரபிள் வர்ற அளவுக்கு வந்துட்டு இதை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வியூவை வந்து நான் சைடில் காமிக்கிறேன். அது எந்தளவுக்கு பெண்டாகி நம்மளை வந்து டச் பண்ணுற மாதிரி வந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இவங்க சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து வயிற்று பகுதியில் அந்த மூச்சு விடுறதை வந்து எந்தளவுக்கு யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்க்குறது வந்து இரிட்டேட்டர் அப்படின்ற ஒரு டைனோசர். ஸோ ஒவ்வொரு டைனோசருடைய அதுக்கான சவுண்டையும் வந்துட்டு இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைனோசருக்கான என்ன சவுண்டோ அதுவும் வந்துட்டு இங்கே வந்து ரெக்கார்ட் வாய்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு ரியல் டைனோசரை பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனோசருடைய முட்டை வந்துட்டு ஒரு கிராக் ஆன மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. ஸோ இது வழியாக வந்துட்டு நம்ம ஒரு டைனோசர் வந்து ஓப்பன் ஆகி வர மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம், அதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு இடம்னு இதை சொல்லலாம். குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி கண்டிப்பாக அந்த இடத்த விரும்புவாங்க. நார்மலி வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்போவில் வந்துட்டு டைனோசர் இந்த மாதிரி செட்டப்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு டைனோசர் வச்சு அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டைனோசரோட வேரியன்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அதோடய மூமெண்ட் அதோடய வாய்ஸில் வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளும் வந்துட்டு அந்த ஒரு ஜங்குள்குள்ளே போன ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கதான் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மகாபலிபுரம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மியூசியத்தோட அடுத்தடுத்த சீரியஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீசன்ட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ராஜ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி சேனல். தேங்க்யூ.